என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பேரு பீட்டர். ஒரு நாள் அவன் ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஒரு வீட்டுக்கு முன்னாடி ரோட்ல ஒரு வாத்து பொம்மையை பார்த்தான். அது ஒரு பக்கம் மட்டும் நசுங்கி இருந்துச்சு. ஆனா அழகா இருந்துச்சு. பக்கத்து வீட்டு ஆன்டிதா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சான். அதை அவன் எடுத்துக்கலாமனு நினைச்சான். ஆனா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதை அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே அந்த பொம்மைய அந்த ஆன்டி கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போனான். அந்த ஆன்டி கிட்ட, இது உங்களோட பொம்மையா அப்படின்னு கேட்டான். அவங்க சிரிச்சுக்கிட்டே, ஆமா இது என்னோட பொம்மை தான், என்னோட பையனுக்காக வாங்கினது, ஆனா இது நசுங்கி போனதுனால வெளியில போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இவனோட உண்மையை பார்த்த ஆன்டிக்கு அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. உடனே அவங்க அவங்களோட அலமாரியை திறந்து அதே மாதிரி அழகான 6 வாத்து பொம்மையை எடுத்து வெளியில வச்சாங்க. இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவனும் ரொம்ப சந்தோஷமா தனக்கு பிடிச்ச 3 கலர்ல இருந்த பொம்மையை எடுத்துக்கிட்டான். இது போதும் ஆன்டின்னு சொன்னான். ரோட்ல இருந்த பொம்மையை அவன் எடுத்துட்டு போயிருந்தாலும் ஒரே ஒரு நசுங்கி போன பொம்மை மட்டும்தான் அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா பீட்டர் உண்மையா இருந்ததுனால அவனுக்கு நல்ல அழகான 3 பொம்மைகள் கிடைச்சது. பிரியமானவர்களே, வேதத்தில் நீதிமொழிகள் 28:20 வசனத்துல உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வீட்லயோ, ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ, இல்ல வேலை செய்யற கம்பெனிலயோ, நம்ம எங்க இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். அப்படி நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்தா இயேசு கிறிஸ்து நம்மளை பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாரு.